Hello friends, welcome to my channel. இன்னைக்கு kitchen tips தான் பார்க்க போறோம். So first time பார்க்கறீங்களா? அப்ப red color subscribe button click பண்ணிட்டு bell icon click பண்ணிட்டு all and draw option கொடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாய்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இத மாதிரி நம்ம விதையை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருந்தோம்னா நம்ம சாம்பாருக்கு அது மாதிரி வந்து உடனே சாம்பார் வைக்கணும் இல்லை கீரைக்கு தாளிப்பு சேர்க்கணும் அப்படின்றப்போ நம்ம வந்து மிளகாய் கிள்ளி கீழே கொட்டாமல் இதை மாதிரி வந்து நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த விதையை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து தொட்டி ஏதாவது மண் தொட்டி எம்டி தொட்டியாக நம்ம கார்டன் வச்சுருந்தோம்னா அந்த விதையை வந்து அதில் போட்டு விட்டோன்னா நமக்கு மிளகாய் நாற்றும் வந்து நிறைய வரும், மிளகாவும் நம்ம வந்து செடி வைக்கலாம். இப்போ இதை மாதிரி ஸ்டோர் பண்ணுறதால நம்ம கொஞ்சம் கிச்சனில் வந்து குக் பண்ணுற டைமிங் வந்து குறையும். ஸோ இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சட்னிக்கு மட்டும் முழு மிளகாவாக வச்சுக்கலாம். இது மாதிரி விதை எடுத்துட்டு செய்கிற சமையலுக்கெலாம் வந்து நம்ம இதை மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். சட்னிக்கு வந்து மிளகாவோடு போட்டு அதை விதையோடு போட்டு அரைச்சிக்கலாம். இதுதான் நான் வந்து சொல்ல விரந்த ஃபஸ்ட்டு டிப். ஓகே, செகண்ட் டிப் என்னென்னா நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு பிசையும் போது சப்பாத்தி வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம வந்து மாவு எடுத்துட்டு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம், சால்டட் பட்டராக சேர்த்துக்கலாம். இதை மாதிரி பட்டர் சேர்த்து நல்லா மாவு நம்ம பிசையும் போது நமக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உங்கக்கிட்ட பட்டர் இல்லைன்னா கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கும் போது நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் பட்டர் சேர்த்து மாவு பிசைய போகிறேன். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம வந்து வடை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிற உமனாக இருக்கட்டும். ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா வடை வந்து நம்ம ரெடி பண்ணணும், கடலைப்பருப்பு ஊற வைக்க டைம் இல்லைன்னா நம்ம கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம ஊற வச்சோம்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே வடை வந்து ஊறிடும். நம்ம வந்து அரைச்சிக்கலாம். வடைக்கு அதே மாதிரி அரைக்கும் போது லைட்டாக தண்ணி தெளித்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டோன்னா வடை வந்து ரொம்ப முருகலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு, நம்ம கிரைண்டரில் இட்லிக்கு மாவு அரைச்சாலும் சரி வடைக்கு மாவு அரைச்சாலும் சரி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து வாஷ் பண்ணிப்போம். இது மாதிரி ஓட விட்டு நல்ல தண்ணியே ஊற்றி நம்ம வந்து ஓட விட்டுக்கலாம். இப்போ இட்லிக்கு மாவு அரைச்சோன்னா அந்த தண்ணியை வந்து நமக்கு மறுநாள் வந்து இட்லி ஊற்றும் போது தண்ணி ஊற்றி கரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த தண்ணியே சேர்த்துக்கலாம். இதில் ஒட்டிட்டு இருந்த அரிசி உளுத்தம்பருப்புலாம் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் மாவு கூட சேர்ந்த மாதிரியே இருக்கும். அதனால் நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா சுற்றி வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட்னால் வந்து கேஸ்கட் வந்து சீக்கிரமாகவே போயிடும். அது போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்ட உடனே வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிடலாம். டேப் வாட்டரில் கூட வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஜெல் தண்ணியிலும் வாஷ் பண்ணிக்கலாம். அதை மாதிரி வாஷ் பண்ணுறதால நமக்கு கேஸ்கட் வந்து ரொம்ப நாளைக்கு. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.